எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டென் கோட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு நம்ம தளபதியோட பர்த்டே. சோ நம்ம ஷோ ஃபுல்லா தளபதியோட அப்டேட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம ஷோக்குள்ள போலாம். சோ தளபதி விஜய் நம்ம எஸ்எஸ்சி சாரோட பையன், இப்போ தமிழ் சினிமாவோட தளபதி. ஜேர்னி ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, பட் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு ட்ரூ அம்பாசிடராக இருந்திருக்காரு. அவர் கரியரில் அவர் ஃபேஸ் பண்ணாத கிரிட்டிசிசம்ஸ், ட்ரால்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் பீங் அ 90s கிட், அவரோட க்ரோத் வந்து நமக்கு ரொம்ப லிட்ரலாக தெரியும். ஸோ அந்த டைமில் தான் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு இன்டர்நெட், சோஷியல் மீடியா, இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து பூம் ஆச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியை லைக் எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ அவர் அப்பா இருந்ததுனால தான் ஈஸியாக உள்ளே வந்துட்டார். ஸோ பீங் அ 90s கிட், தளபதியோட அந்த கிராஃப் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எனக்கு லிட்ரலாக ஃபீல் ஆச்சு. ஸோ நிறைய ஃபெயிலியர்ஸ், எக்கச்சக்கமான சக்ஸஸ் அவர் கெரியரில் பார்த்துருக்காரு. ஸோ இம்பார்ட்டண்ட் லைக் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் த ஆஃப் ஸோ முக்கியமான டைமில் முக்கியமான ஸ்கிரிப்ட்ஸை அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் இது இவருக்கு வேறு ஸ்கிரிப்ட் நடிக்க வராது, ரொமான்டிக் ஸ்கிரிப்ட்ஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவார், வேறு ஸ்கிரிப்ட் இவளால் நடிக்க முடியாது அப்படிங்கிற போது திருமலை அப்படிங்கிற ஒரு படம் லைக் அவரோட கரியரே சேஞ்ச் ஆச்சு. ஸோ விஜய் வந்து விஜயால் ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ண முடியும், சிங்கிள் ஹேண்டடாக ஒரு படத்தை புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திருமலை ப்ரூவ் பண்ணிச்சு. ஸோ திருமலைக்கு அப்புறம் நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ் லைக் கமர்ஷியல் ஹிட்ஸ், ஸோ கில்லி, போக்கிரி, ஸோ அந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா லைக் அவரோட 50th மூவி சுரா, ஸோ பெருசாக ஒழுங்காக போல. ஸோ அவரோட கெரியர்லுக்கு எவ்வளோ ஹையாக போனாரோ ஒரு பாயிண்டில் அப்படியே டவுன் ஆகிட்டார். ஸோ எனக்கு வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ 2011 காவலன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ காவலன் வந்து எனக்கு ரொம்ப லைக் ஒரு ஃபேவரட்டான மூவி. ஸோ விஜய் வந்து ஒரு ஆக்டராக அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது என்ன ஆச்சு, அந்த 2011 அப்போது ஒரு பொங்கல் டைமில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கு கூட வந்து நம்ம கலைஞரோட இளைஞன் படம் ரிலீஸ் ஆச்சு, சிறுத்தை, ஸோ இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. திருவான்மியூர் சைட் போனீங்கன்னா தியாகராஜா ஜெயந்தி அப்படின்னு சொல்லி ரெண்டு பீக் தியேட்டர்ஸ் இருந்துச்சு அப்போது. பட் இப்போ வந்து லைக் பிவிஆர் அவங்கெல்லாம் வந்து பிவிஆர் அவங்கெல்லாம் வந்து அதை பார்த்துக்கிறாங்க. பட் அந்த டைமில் தியாகராஜா அண்ட் ஜெயந்தி இஸ் ஒன் ஆஃப் த லைக் டாப் தியேட்டர்ஸ் இன் திருவான்மியூர் சைட். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ரெண்டு படம் வந்துச்சுன்னா, ஸோ டிபெண்டிங் அப்பான் தி கரியர், ஸோ பெரிய படம் வில் டேக் தியாகராஜா அண்ட் சின்ன படம் வந்து ஜெயந்திக்கு போகும். ஸோ அந்த டைமில் தளபதிக்கு ஐ மீன் அந்த காவலன் அப்படிங்கிற படம் லைக் ஜெயந்தி தியேட்டர் கூட கிடைக்காம இருந்துச்சு. ஸோ தியேட்டர் கிடைக்காம அந்த படம் தவிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப லைக் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அது பார்க்கும் போது. ஸோ பிகாஸ் அந்த படம் நான் பார்க்கணும்னு இருந்தேன், பட் என்னால் அந்த படத்தை நான் தியேட்டரில் பார்க்க முடியல. பட் லேட்டர் டிவியில் பார்க்கும் போது அந்த படத்தோட ஆக்டிங்கை பார்த்து லைக் தளபதி வேற லெவலில் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப் ஃபீல் வந்துச்சு. ஸோ தளபதியோட இந்த கெரியரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான டேரக்டர்ஸ் நிறைய பேரை நம்ம தேங்க்கும் பண்ணணும், பிகாஸ் அவருக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹிட்டை கரெக்ட் டைமில் கொடுத்துருக்காங்க. லைக் காதலுக்கு மரியாதை ஃபாசிலாக இருக்கட்டும், பூவே உனக்காக விக்ரமன் சாராக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் நம்ம திருமலை படத்தை எடுத்த ரமணா, ஸோ இவங்க எல்லாமே லைக் நம்ம போக்கிரி படத்தை எடுத்த பிரபுதேவா, இவங்க எல்லாமே கரெக்டான டைமில் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கில்லி படத்தை எடுத்த நம்ம தரணி சாரும் கூட. ஸோ எல்லாருமே முக்கியமான டைமில் போத் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஹிட்ஸாகவும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய நம்பர்ஸ் பண்ணுற மாதிரி ஹிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தளபதி கிட்ட இன்னொரு லைக் ரொம்ப பிடிச்ச விஷயம், யங் டேரக்டர்ஸ் லைக் நியூ டேரக்டர்ஸ்க்கெலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காரு. அது வந்து நல்லா போச்சு, நல்லா போல, தட்ஸ் செகண்டரி டாபிக். பட் நம்ம வேட்டைக்காரன் எடுத்த பாபு சிவனாக இருக்கட்டும், ப்ளஸ் தளபதியோட 50th மூவி லைக் சுரா படம். ஸோ சுரா படம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பெரிய டேரக்டர்ஸ் லைக் யார்கிட்ட வேணால் கமிட் பண்ணியிருந்துருக்கலாம், பட் ஒரு புது டேரக்டர் எஸ்பி ராஜ்குமார் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு என் 50th மூவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த படம் பண்ணார். பட் அகெயின் அது ஒழுங்காக வரல, பட் அந்த ரிஸ்க் எடுக்கிறது இருக்குயா. ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த வெரி நோட்டிசபிள் திங்ஸ் ஆஃப் தளபதி. ஸோ தளபதியோட இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தளபதி மூவியோட ரிலீஸ் அப்படின்னு அந்த டைம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர் இருக்கும், லைக் மூவி ரிலீஸ் ஆகாது, நம்மளாம் ஒரு பாயிண்ட்டில் லைக் தலைவா அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை லைக் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் போய் அவர் ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ என்ன ஆனாலும் நம்ம தளபதிக்கு அவங்க ஃபேன்ஸோட சப்போர்ட் எப்போவுமே இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2012 துப்பாக்கி அப்படிங்கிற படம் நம்ம ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணி, என்ன தளபதி என்ன விஜய் வந்து ஆர்மி ஆளாக நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி, லைக் ஏற்கனவே வில்லு படத்தில் ஒரு போர்ஷனில் வருவார், பட் அகெயின் அது நல்லா வரல. ஸோ அந்த ஒரு கிரிட்டிசிசம் எடுத்துகிட்டு வந்தாங்க.
பட் ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த கீழேருந்து மேலே வரும்போது நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் அந்த ஒயிட் பனியனை போட்டு ஒன் வரும்போது அந்த ஃபிசிக்லாம் இருக்கும் பாருங்கள். அந்த பாயிண்ட்லேருந்து தெர் இஸ் நோ லுக்கிங் பேக். தளபதி வந்து லைக் துப்பாக்கியாக இருக்கட்டும், அகைன் ஏஆர் முருகதாஸ் கூட இன்னொன்று பண்ணார் கத்தி, அதுவும் லைக் இதெல்லாம் தீபாவளி டைமில் ஒரு படம் வந்து பெரிய ரன் இருந்துச்சு, லைக் பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் ஆச்சு, அவ்வளோ பீக் போயிட்டார் 2014 லைக் கத்தி ரிலீஸ் அப்போது. பட் அகெயின் அந்த டைமில் கூட புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன், லைக் ஃபேண்டசி சைட் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பு தேவன் கூட ஜாயின் பண்ணி புலி அப்படிங்கிற படம் பண்ணார். அகெயின் அது கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சு. பட் இந்த நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அவர் நினச்சிருந்தா லைக் இன்னொரு டாப் டைரக்டர் கூட சேர்ந்து கெரியர் அப்படியே ப்ராக்ரெஸ் பண்ணியிருந்திருக்கலாம், பட் ஒரு ஃபேண்டசி ட்ரை பண்ணோம், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லி புலி படத்தை கமிட் பண்ணார். ஸோ அது வந்து லைக் அந்த அப்ரோச்சுக்கு அந்த அந்த அட்டெம்ப்டுக்கு வந்து நிறைய அப்ரிசியேஷன் வந்துச்சு நம்ம தளபதிக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்தார் நம்ம அட்லி, எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இளைய தளபதியை இப்போ தளபதி அப்படிங்கிற ஒரு ஸ்டேச்சருக்கு கொண்டு போயிருக்காரு. மூணு படம், தெரி, மெர்சல், பிகில், இதில் முக்கியமாக நோட்டீஸ் பண்ணுன்னா நம்ம தளபதி விஜயோட எமோஷ்னல் சைடு, லைக் எமோஷ்னல் லைக் அவர் ஆக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த எமோஷ்னல் சைட் ஆஃப் ஆக்டிங்கை வந்து நம்ம அட்லி ஈஸியாக புல் ஆஃப் பண்ணிட்டாரு. லைக் ரொம்ப நோட்டிசபிளாக பார்க்கணுன்னா நம்ம மெர்சலில் இருக்கிற வெற்றிமாறனாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம பிகில்ல இருக்கிற ராயப்பன் கேரக்டராக இருக்கட்டும், ரொம்ப ஈஸியாக பண்ணியிருப்பாரு நம்ம தளபதி. ஸோ அது வந்து ப்ளஸ் பிகில்லாம் வந்து லைக் 300 crores இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த லெவலுக்கு போச்சு. அண்ட் இன்னொரு நோட்டிசபிள் அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு படம் பண்ணுதுன்னா அவங்க திருப்பி அந்த ஹீரோ கூட அந்த இன்னொரு படம் பண்ணுறதுக்கு லைக் யோசிப்பாங்களா, அந்த அந்த குவெஸ்டின் மார்க் இன்னும் இருக்குது. பட் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா இவரோட அடுத்த படம் இப்போது ஒரு சைன் பண்ண போகிறாரு அப்படின்னா லைக் லிஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ரெடியாக இருப்பாங்க, லைக் ஒரு 5 to 6 ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் தேனாண்டாள் ஃபிலிம்ஸ், இப்போ ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன், பிகில் அப்படிங்கிற ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் கோட் அந்த படத்தை லைக் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த படம் தளபதி 69 அது ஒரு பெரிய படம், பட் அதுக்கான அப்டேட்ஸ் கூடிய சீக்கிரம் நம்ம ஷோஸில் வரும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு லோகேஷ் கனகராஜ், ரெண்டு படம் ரெண்டு ரொம்ப பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. மாஸ்டர் அந்த படத்தில் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு ஆல்கோஹாலிக்காக நடிப்பார். ஸோ அவரோட அந்த கரியர் அந்த ஸ்டார்டமை வச்சுட்டு ஒரு ஆல்கோஹாலிக்காக அந்த படத்தை வந்து லைக் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வெறும் பாடி லாங்குவேஜ் அண்ட் வித் லெஸ் டைலாக்ஸ் அதை பண்ணியிருப்பார், அண்ட் விச் இஸ் வெரி ரேர் ஃபார் அ வெரி பிக் ஹீரோ. அதையும் நம்ம தளபதி வந்து லைக் ரொம்ப சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருப்பார். அண்ட் அந்த படம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் வந்து தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய சர்வைவர்னு சொல்லலாம், பிகாஸ் கோவிட் அந்த டைமில் வந்து ஒரு படம் ஒரு தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்துச்சு, பட் இவ்வளோ பெரிய படம் அதுவும் 50% ஆக்குபென்சியோட ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தட்ஸ் அது வந்து தட்ஸ் அ வெரி பிக் திங் அண்ட் தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ் ஆஸ் வெல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியோ சொல்லவே வேணாம், போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட்ஸ் இன் தமிழ் சினிமா. ஸோ தளபதி அகெயின் அந்த அந்த இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் லியோவா பார்த்திபனா அப்படின்னு தெரியாமல் நம்மளை ஃபுல்லாக குழப்பம் வச்சுருப்பாங்க. அண்ட் அகெயின் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு லோகேஷ் கனகராஜ் ஆஸ் வெல். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் ஹிந்தி சினிமாவில் நம்ம ஷாருக்கான் மட்டும் 2000 crores கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. அண்ட் அ வெரி நோட்டிசபிள் திங், நம்ம தளபதி போன வருஷம் மட்டும் 1000 crores டு தமிழ் சினிமா அலோன் பண்ணி கொடுத்துருக்காரு, வாரிசு ப்ளஸ் லியோ சேர்க்கும் போது. அகெயின் தளபதியோட அடுத்த ரெண்டு படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தது. ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நம்ம விபியோட ஹீரோ த கோட் தளபதி 68. இப்போ நம்ம தளபதியோட பர்த்டேக்கு கோட் படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ், பைக் ஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ விபி உங்கள் மேலே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ளஸ் எங்கள் தளபதியோட லாஸ்ட் 2 movies இதுவும் ஒரு மூவி, அதனால் அந்த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கே ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், ப்ளஸ் நம்ம தளபதி விஜய் மேலேயும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்து மேலே. ஸோ நம்ம விபி வந்து கண்டிப்பாக அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கம்மிங் பேக் டு த கிளிம்ஸ், ஸோ பயங்கர ரேசியாக இருக்குது, ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்க போகுது. அண்ட் அந்த ஸ்டன்ஸ் ரெண்டு விஜய் காமிச்சாங்க, பட் அகெயின் குவெஸ்டின் வருது, ரெண்டு விஜயா இல்லை 3 விஜயா இல்லை ஒரே விஜய் டைம் ட்ராவல் பண்ண போகிறாரா, ஸோ அந்த மாதிரி குவெஸ்டின்ஸ்லாம் வருது. பிகாஸ் அந்த பைக் ஸ்டண்ட் முடித்தவொடனே ஒரு ஃபாஸ்ட் கட் ஒன்று போட்டாங்க, அந்த ஃபாஸ்ட் கட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஷின்குள்ளே நம்ம தளபதி விஜய் போகிற மாதிரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 2050 அப்படின்னு மாதிரியும் போட்டிருந்தாங்க, விச் மீன்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு டைம் ட்ராவல், சயின்ஸ் ஃபிக்ஷன், அது ரிலேட்டடாக அந்த படம் இருக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேறு நம்ம மீனாட்சி சௌத்ரி அவங்கள பற்றி எதுவுமே காட்டலை. அண்ட்
ஸோ இந்த பக்கம் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ போஸ்டர்ஸ் பார்த்தோம், நம்ம ஸ்னேகா இருக்காங்க, புன்னகை அரிசி ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், அதுவும் தளபதிக்கு அப்புறம் வசீகரா படத்துலேருந்து வசீகரா படத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். அவங்க பார்க்கும்போது நம்ம தளபதி இருக்காரு அண்ட் சின்ன பையன் ஒருத்தர் இருக்காரு அண்ட் அகெயின் குட்டி தளபதி இருப்பார், இன்னொரு குட்டி தளபதி இருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பிகாஸ் போஸ்டர்ஸ் பார்க்கும் போது ஸ்னேகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியும் லைக் நம்மளுக்கு ஒரு டவுட்ஸ் வருது. விபி அண்ட் யுவனோட ஃபேமிலி சேர்ந்து நம்ம பவதாரணிக்கு இதை விட ஒரு பெரிய ட்ரிபியூட் கொடுக்க முடியாது. ப்ளஸ் விஜயோட வாய்ஸ் பக்காவாக இருக்குது, பாட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மாண்டாஜ் சீன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நம்ம ஸ்னேகாக்கும் விஜய் சார் நம்ம ஸ்னேகாக்கும் விஜய்க்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு தோணுது. ப்ளஸ் இன்னும் டீகோட் பண்ணி பார்க்கும்போது பாட்டோட லைக் மேஜர் பார்ட் ஆஃப் த சாங்ஸ் வந்து மூணு யானை காட்டுறாங்க, ஒரு ரெண்டு பெரியான ஒரு சின்ன யானை காட்டுறாங்க அண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு யானை காட்டுறாங்க, ரெண்டு பெரிய யானை ஒரு சின்ன யானை அதை விட சின்ன யானை. அண்ட் அகெயின் இதை நினைக்கும் போது ஒருவேளை நம்ம தளபதிக்கு ரெண்டு பசங்க மூணு தளபதியாக இருப்பாங்களா அப்படின்னு தோணுது. அண்ட் இந்த பக்கம் நம்மளோட கிளிம்ஸை பார்க்கும் போது டைம் டிராவல் பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ வெங்கட் பிரபுஸ் ஹீரோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் எதை பற்றி பேச போது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா குட் ஃபாதர் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் இஸ் சைல்ட் அகெயின்ஸ்ட் ஆல் அதர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தி சொசைட்டி, அதை பற்றி தான் பேச போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் லைட்டாக டவுட் பண்ணுறோம். பட் வெங்கட் பிரபு உங்களோட நீ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் இந்த படத்தில் என்ன குக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. உங்களோட கேங்கோட கேமியோக்கு பயங்கரமாக வெயிட்டிங், முக்கியமாக நம்ம பிரேம்ஜியோட கேமியோக்கு பயங்கரமாக வெயிட்டிங். ஸோ இவ்வளோ சாதனை எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ அவரோட கரியர் அவரோட பீக்கில் இருக்காரு. அப்போ அவர் வந்து ஒரு ஃபெயிலியர் படம் கொடுத்தாலும் அது ஒரு 300 crore சாலிடாக பண்ணோம். அந்த ஸ்டேட்டில் இருக்கிற நம்ம தளபதி இப்போ ஒரு முக்கியமான கால் எடுக்கிறாரு, லைக் இந்த கோட் படம், அதுக்கப்புறம் நான் இன்னொரு படம் நடிக்க போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம குட் குவிச் சினிமா அண்ட் தென் நம்ம குணம் என்டர் இன் டு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே லைக் அது என்ன மாதிரி ஒரு காலில், ஸோ அது அவர் என்ன பார்க்குறாருனா சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி நான் மக்கள் சேவையும் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறாரு. விஜய் சார் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, கரியரில் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போனாலும் எல்லாத்தையும் போராடி ஹார்ட் ஒர்க்கால் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சார். தேங்க்யூ. Information is wealth.